இன்னைக்கு ஆம்ஸ்ட்ராங் படுகொலை சம்பவத்தில் கைது நடவடிக்கைகள் தொடர்ந்து கொண்டு இருக்கிற நிலையில் மேலும் சில அதிர்ச்சிகரமான தகவல் வெளியாக இருக்கு. அதில் அண்மை செய்தியாக பார்க்கலாம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் காவல்துறையினர் ஒரு பக்கம் விசாரணையை தொடங்கியிருக்கிற நிலையில் இப்போ மேலும் சிலருக்கு இதன் பின்னணியிலிருந்து கொலை சம்பவத்தில் ஈடுபட்டதாக ஒரு தகவல் வெளியாக இருக்கு. கோகுல் இது தொடர்பாக நம்ம நினைக்கிறார். கோகுல், தற்போது காவல்துறை வெளியேற்றக்கூடிய கைது நடவடிக்கை ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இன்னும் விசாரணை தொடர்ந்துட்டு இருக்கு. தற்போது வெளிவந்திருக்கூடிய தகவல் என்ன? ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக காவல்துறை தீவிரமான விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் நேற்றைய தினம் மேலும் 3 பேர் கைது செய்யப்பட்டார்கள். குறிப்பாக ஆற்காடு சுரேஷ் கொலைக்காக பழி தீர்க்கத்தான் இந்த கொலை செய்யப்பட்டதாக கூறப்பட்ட நிலையில், அந்த ஒரு காரணம் மட்டுமில்லாமல் பல ரவுடிகளுக்கு இந்த கொலையில் தொடர்பு இருக்கலாம், பலர் சேர்ந்துதான் இந்த கொலையை செய்திருப்பதாக தற்பொழுது காவல்துறையுடைய விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. வடசென்னையை கலக்கிய பிரபல ரவுடி தற்பொழுது வேலூர் சிறையில் பல ஆண்டுகாலமாக இருக்கிறார். அவர் சிறையில் இருந்து இந்த கொலைக்கு திட்டமிட்டிருப்பதாக இருக்கக்கூடிய தகவலை அடுத்து அங்கு காவல்துறையினர் நேரடியாக சிறைக்கே சென்று விசாரணை நடத்தியிருப்பதாகவும், இந்த அவருடைய தொடர்பு குறித்து விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் தற்போது தகவல் வெளியாகிறது. அதே போல ஆற்காடு சுரேஷுடைய பெண் தோழியாக இருக்கக்கூடிய புளியந்தோப்பை சேர்ந்த அஞ்சலி பாஜக பெண் நிர்வாகியா இருக்கிறார், அவர் இந்த கொலை கும்பலுக்கு பண உதவி செய்திருப்பதாக கூறப்படுகிறது. புளியந்தோப்பு அஞ்சலி தற்பொழுது தலைமறைவாக இருக்கிறார். அவரை தனிப்படை போலீசார் தீவிரமாக தேடி வருகிறார்கள். நேற்று கைது செய்யப்பட்ட பெண் வழக்கறிஞர் மலர்கொடியும் மற்றொரு வழக்கறிஞர் ஹரிகரனுடைய வங்கி கணக்கில் இருந்து இந்த கொலை கும்பலுக்கு பணமானது லட்சக்கணக்கில் பணம் வங்கி கணக்கில் பண பரிமாற்றம் செய்திருப்பதாக இருக்கக்கூடிய தகவலை அடுத்துதான் இவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். ஆகவே இந்த கொலையில் ஆற்காடு சுரேஷ் மட்டுமல்லாமல் பல ரவுடிகள் ஆம்ஸ்ட்ராங்கோடு இருக்கக்கூடிய முன்விரோதத்தை வைத்து இந்த கொலையை திட்டமிட்டிருக்கலாம் என்ற அடிப்படையிலும், வேலூர் சிறையில் இருக்கக்கூடிய அந்த வடசென்னையை கலக்கிய பிரபல ரவுடி தொடர்புகள் குறித்தும் காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. அதே போல ஆம்ஸ்ட்ராங்கை தொடர்ந்து செல்போனில் பலர் பேசி மிரட்டியதாக கூறப்படுகிறது. ஆகவே பல மாதங்களாக ஆம்ஸ்ட்ராங்குடைய செல்போனுக்கு தொடர்பு கொண்ட நபர்களுடைய பட்டியலை காவல்துறை சேகரித்து அதில் இருக்கக்கூடிய விவரங்கள் குறித்தெல்லாம் தொடர்ச்சியாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். சிறையில் இருக்கக்கூடிய ரவுடி ஆம்ஸ்ட்ராங்குடைய தொடர்பில் இருக்கக்கூடிய செல்போனுக்கு பேசி மிரட்டியதாக இருக்கக்கூடிய தகவல் குறித்தெல்லாம் தொடர்ந்து விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஒரு கொலை மட்டுமில்லாமல் பலர் சேர்ந்து அவர்களுக்கு இருக்கக்கூடிய முன்விரோதத்தை இந்த கொலையில் தீர்த்துக் கொண்டதாக தற்பொழுது இருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் இந்த ரியல் எஸ்டேட் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு காரணங்கள் குறித்து தொடர்ந்து காவல்துறை வந்து பல ஆதாரங்களின் அடிப்படையில் தீவிரமான விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. அந்த அடிப்படையில் தான் நேற்றைய தினம் 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த வழக்கில் மேலும் சிலர் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கு. ஆம்ஸ்ட்ராங் படுகொலை சம்பவத்தில் ஒரு பக்கம் கைது நடவடிக்கைகள் தொடர்ந்தாலும் இன்னொரு பக்கம் புலனாய்வு என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தொடர்பான பல்வேறு விவரங்களை பயந்துகிட்டீங்க. உங்களுடைய தகவலுக்கு நன்றி. அடுத்ததாக